உடல் எடை குறைப்பு நோய் எதிர்ப்பு சக்தி பானம் தேநீரை போன்று 5 நிமிடங்களில் வீட்டிலேயே தயார் செய்வது எப்படி என்பதை சிம்பிளாக பார்ப்போம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் 5 நிமிடங்களில் 5 மூச்சு பயிற்சிகள் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை கடந்த வாரம் நம்ம கொடுத்துருக்குறோம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் அந்த வீடியோட கடைசியிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கக்கூடியதும் உடலை சுத்திகரிக்கக்கூடியதுமான ஒரு பானத்தை 5 நிமிடங்களில் 2 பொருளை பயன்படுத்தி தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதுவும் உணவே இல்லாமல் கடந்த 15 ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சித்தர் பெருமானாரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட செய்தி இதை கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் காலம் அளவுக்கு நாம் தொடர்ந்து நாள்தோறும் இதை உபயோகப்படுத்தி இதனுடைய பலனை நாம் அனுபவிச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்போது வாரத்துக்கு ஒரு நாளோ ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையோ இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை நீங்களும் செய்யுங்க இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை தருவதற்கும் ஆக்சிஜனை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பானம் உபயோகமாக இருக்குது இதை வந்து நீங்கள் காலையில் 4 to 6 எந்த நேரம் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் காலையில் எழுந்ததும் வெறு வயிற்றில் மட்டும்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சாப்பிட்டு எடுத்துக்கூடாது அதே மாதிரி அல்சர் தொந்தரவு இருக்கக்கூடியவர்கள் குறைவான அளவில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை கூட்டிகிட்டு போங்க ஏன்னா நம்ம சிலருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் பொழுது அல்சர் தொந்தரவு இருப்பவர்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டதால் லேசாக தொந்தரவு பண்ணதாக சொல்கிறாங்க மற்றபடி வேறு எந்த சைட் எஃபெக்டும் இதனால் வராது உடல் எடையும் இதனால் குறையும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதற்கு இணையாக இந்த உடல் எடை குறையும் பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மினரல் விட்டமின்ஸ் எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதை நீங்கள் இப்போ பாருங்கள் 3 விதமான விஷயங்கள் இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒன்று நம்ம பச்சை தண்ணியை சூடு பண்ண போகிறோம் அதாவது நம்ம காப்பி குடிக்கக்கூடிய அளவுக்கு எப்படி சூடு இருக்குமோ அந்த அளவில் சூடு ஒரு 200 மில்லி தண்ணியை எடுத்துக்கணும் ஒரு அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தில் அரை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஒரு 25 to 50 ml தேன்னா சுத்த தேன் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப சிரமமான விஷயம்தான் நான் பதஞ்சலி தேனை தான் உபயோகப்படுத்தினேன் ஓரளவுக்கு அதில் தேன் இருக்குது அதில் கலப்படம் இருந்தாலும் ஓரளவுக்கு தேன் இருக்குது அந்த தேனையும் எடுத்துங்க விலை கம்மியானது இன்னும் அது போன்ற இருக்கக்கூடிய தேன்களை ஏதாவது ஒரு பிராண்டை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் முதல்ல தண்ணியை சூடு பண்ணிக்கங்க ஒரு டம்ளர் டம்ளரில் அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சுக்குங்க அதில் 25 ml இருந்து 50 ml வரைக்கும் தேனை ஊற்றிக்கிங்க நல்ல சூடு கை வைக்கிற அளவுக்கு சூடு உள்ள தண்ணியை எடுத்து இந்த டம்ளரில் ஊற்றி கலக்கிங்க அதாவது 200 ml தண்ணியும் 6 எலுமிச்சம்பழத்தில் பிழியப்பட்ட சாறையும் 25 to 50 ml அளவுள்ள தேனையும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க நல்லா ஆற்றிக்கிங்க இல்லைன்னா ஸ்பூன் விட்டு கலக்கிங்க கலக்கிட்டு ஒரு வடிகட்டியில் வடிச்சுட்டு அப்படியே அந்த மிதமான சூட்டில் காப்பி குடிக்கக்கூடிய சூட்டில் உதட்டில் வச்சு நல்லா சப்பி சப்பி மெதுவாக கிட்டத்தட்ட ஒரு 5 அந்த 200 ml தண்ணி கிட்டத்தட்ட நீங்கள் குடிக்கும்போது தேன் அண்டு எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாம் சேரும்போது 200 ml அப்படிங்கிற தண்ணியானது 280 ml மாறி 1/4 லிட்டராக வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி சப்பி 5 மெதுவாக அந்த எச்சிலோடு உமிழ்நீரோடு சேர்ந்து சேர்ந்து அதை மிழுங்கி பிறகு நீங்கள் வந்து ஒரு 1 hour கழித்து தான் மற்ற உணவுகள் எதாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளணும் இது வந்து நம்முடைய உடலை அதாவது தொண்டைப்பகுதியிலிருந்து நம்முடைய குடல் பகுதி முழுமையாக உடல் உறுப்புகள் அத்துணையும் சுத்தப்படுத்தி கழிவுகளாக நம்ம உடலில் வந்து லெட்டினில் வெளியேற்றிடும் இது தொடர்ந்து நாள்தோறும் செஞ்சுட்டு வரும்பொழுது இந்த நேரம் தான் செய்யணும் நீங்கள் சாப்பிட்ட பிறகு இது கண்டிப்பாக செய்யக்கூடாது ஒரு நாளைக்கு லேட்டாக எந்திரிச்சிட்டோம் சாப்பிட்டோம் டீ குடிச்சிட்டோம் கண்டிப்பாக செய்ய வேண்டாம் வெறு வயிற்றில் செஞ்சால் மட்டும்தான் இதனுடைய முழு பலன் கிடைக்கும் நாள்தோறும் இதை செய்யுங்க ஒரு 48 ஒரு மண்டலம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க வெயிட் குறையும் 3-4 kg அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வெயிட் குறையுது உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றிடுது இது ரொம்ப அற்புதமான ஆன்டிபயோட்டிக் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக்னு சொல்லி மருத்துவர் எனக்கே சிபாரிசு பண்ணார் நான் இந்த மாதிரி மருந்து மாதிரி ஒரு உணவு கொடு காலையில் எடுத்துகிட்ருக்கேன் இதனால் ஏதாவது எனக்கு பாதிப்பு ஏற்படுமா எனக்கு சிறிய முழங்கால் வலி வந்திருக்கு அதுக்கு இது காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது கிடையவே கிடையாது இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக்கு உடம்பை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு கிருமிநாசினி தான் நீங்கள் தாராளமாக அதை எடுத்துங்க அதுக்கு இதுக்கு தொடர்புள்ளின்னு டாக்டர்களும் இதை பரிந்துரை செய்திருக்கிறார்கள் ஆனால் அல்சர் ட்ரபுள் இருக்கிறவங்க மட்டும் முதல்ல பரிசோதனையாக கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டு வாங்க மற்றவர்கள் இது பற்றி பிரச்சனை இல்லை 48 பிறகு நீங்கள் வந்து வாரத்தில் 1 to 5 ஒரு முறை எடுத்துக்கலாம் அப்போ டெய்லி நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது இல்லை சரி இதிலிருந்து நமக்கு எடுத்துக்கொண்ட பிறகு உடல் சுத்தமாயிருது அதன் பிறகு ஒரு 6 வகையான உணவை ஒன்றாக மிக்ஸ் பண்ணி ஒரு உணவை தயார் பண்ணி அதன் மூலமாக நம்முடைய
எனர்ஜி அதை உணவே இல்லாமல் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை மட்டும் சுவாசிச்சுட்டு உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சித்தப்பெருமா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதால் நாம் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அந்த ஆறு பொருளை சேர்த்து ஒரு வலிமையான உடல் ஊக்கி தரக்கூடிய அந்த உணவு சாப்பிடக்கூடிய அந்த உணவை எப்படி தயார் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளான மெத்தட் அதுவும் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி. நம்முடைய கொங்குனி 007 இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு உபயோகமானதாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் 35 வீடியோக்கள் வந்து நிலம் தொடர்பாக போட்டிருக்கிறோம். நிலம் தொடர்பான்னு சொன்னால் யூடிஆர் பட்டானா என்ன, யூடிஆர் பட்டாவுக்கு முந்தைய ஆவணங்கள், அதற்கு பிந்தைய ஆவணங்கள், யூடிஆர் பட்டாவில் இழந்த நிலத்தை மீட்க முடியுமா, மீட்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும், அந்த ஆவணங்களை எல்லாம் எப்படி எங்கே வாங்கிறது, அதற்கு ஆடி மூலமாக எப்படி நாம் வந்து மனு தயார் பண்ணி அனுப்புறது, அதே போல் எப்படி யூடிஆர் நிலங்களை மீட்கிறதுக்கு ஆடியோ ஓட்டு நம்ம அப்ளை பண்ணுறது, இப்படி யூடிஆர் சம்பந்தமான விவசாய நிலங்கள், அதே மாதிரி கிராம நத்தம் தொடர்பான வீட்டு நிலங்கள், ஈசி தொடர்பானது, நிறைய ஹைகோர்ட் தீர்ப்புகள், பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்துவது எப்படி, இப்படி 35 வீடியோக்களை இதுவரைக்கும் நம்முடைய இந்த கொங்குனி 007 சிவில் உரிமை நில உரிமை மீட்புக்கான புலனாய்வு சமூக ஊடக குழுவில் யூடியூப் சேனலில் வெளியீடு செஞ்சுருக்கிறோம். நீங்கள் அதை வேணால் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வரிசையாக கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து தலைப்பு கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை போய் நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிளேலிஸ்ட்லேயும் நம்ம தனித்தனியாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம், அதில் வேணாலும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நம்ம யோகா தொடர்பாக மூச்சு பயிற்சி, 5 விதமான மூச்சு பயிற்சி, 5 நிமிடங்களை செஞ்சால் ஆக்சிஜன் டெவலப் ஆகும், உடல் இருக்கக்கூடிய பிபி சுகர் எல்லாமே ஒரு நார்மலான ஆக்டிவிட்டீஸை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சி நம்ம கொடுத்துருக்குறோம். அதனுடைய லிங்கையும் நாம் இதில் தர்றோம். நன்றி. பாருங்கள், பயனடைங்கள், பிறருக்கும் பகிருங்கள். நன்றி. வணக்கம்.